மத்திய பாரதிய ஜனதா ஆட்சியில் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை உள்ளதாக புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். பெரம்பலூரில் தனியார் கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கல்வி நிறுவனங்களை முழுமையாக வழிநடத்த தனியார் பங்களிப்பு தேவை என கூறினார். தேர்தல் நேரத்தில் பாஜக அளித்த வாக்குறுதிகள் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை என்று கூறிய நாராயணசாமி, பண மதிப்பிழப்பு, சரக்கு மற்றும் சேவை வரியால் நாட்டின் வேலைவாய்ப்பை குறைத்து பொருளாதார நெருக்கடி உருவாக்கியதாக குற்றம் சாட்டினார். மத்தியில் இருக்கிற வந்து பாரதிய ஜனதா ஆட்சியில் சாதாரண மக்களுக்கு, நடுத்தர மக்களுக்கு, வியாபாரிகளுக்கு, தொழிற்சாலை அதிபர்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத நிலை. பல வாக்குறுதிகளை கொடுத்த மத்திய அரசானது 4.5 ஆண்டு காலமாகியும் அவைகளை முழுமையாக நிறைவேற்றவில்லை. பணமதிப்பிழப்பீடு, சரக்கு மற்றும் சேவை வரி, இவைகளெல்லாம் நம் நாட்டில் வேலைவாய்ப்பை குறைத்து நாட்டின் பொருளாதார நெருக்கடி உருவாக்கியிருக்கிறது. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.